அடுத்த நாங்கள் தொகுதிக்கு வந்திருக்கிறோம். இதில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், மின் மற்றும் எரிபற்றல் தொகுதியில் பார்த்தோம்னு சொன்னால், அதாவது எங்களோட நான்கு சக்கர இயந்திரத்தினுடைய பொறி வந்தும் என்ஜின் வந்தும் உரிய நேரத்தில் வந்தும் தகன செயல்முறையை மேற்கொள்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்ற தொகுதியை நாங்கள் சொல்லுவோம் எரிபற்றல் தொகுதின்னு சொல்லுவோம். இந்த எரிபற்றல் தொகுதி வந்தும் அதாவது உரிய நேரத்தில் வந்து அங்கே தகனம் நடக்க வேண்டும். தகனம் நடக்கின்ற செயற்பாடு உரிய நேரத்தில் நடக்கலைன்னு சொன்னால் அந்த என்ஜினில் தொழிற்பாடு வந்தும் சீராக காணப்படாது, என்ஜின் வட்டம் வந்து என்ன செய்யமெண்டா பூர்த்தி செய்யப்படாது. அவை என்ஜினுடைய வட்டம் வந்து இயக்க வட்டம் வந்து பூர்த்தி செய்யப்பட வேண்டுமா இருந்தால் அந்த உரிய நேரத்தில் வந்து என்ன செய்யப்படணும்னு சொன்னால் எரிபொருள் வந்தும் தகனம் அடைய வேண்டும் அந்த தகன அறையில். இதுக்காக வேண்டி தான் இந்த எரிபற்றல் தொகுதி வந்தும் மிக அவசியமானதாக காணப்படுது எங்களோட நான்கு சக்கர இயந்திரங்களில். இதில் வந்தும் ரெண்டு வகையான கோட்பாடுகள் பயன்படுத்தப்படும் இந்த எரிபற்றலில். எங்களோட நான்கு சக்கர இயந்திரத்தில் நாங்கள் பார்க்க போகிறது வந்தும் இந்த நெருக்கல் எரிபற்றல் தான் வந்தும் எங்களோட நான்கு சக்கர இயந்திரங்களில் பயன்படுத்தப்படுது. இருந்தாலும் இந்த தீப்பொறி எரிபற்றல்ங்கிற கோட்பாடும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த தீப்பொறி எரிபற்றல் அதே மாதிரி நெருக்கல் எரிபற்றலை வந்தும் நாங்கள் முதலாக பார்க்க போகிறோம் வந்தும் தீப்பொறி எரிபற்றல். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம், நான் என்ஜின் சம்மந்தமாக நாங்கள் மீட்டல் செய்கின்ற போது நாங்கள் இது சம்மந்தமாக கழிச்சிருக்கிறோம். அவை நாங்கள் சுருக்கமாக நாங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த தீப்பொறி எரிபற்றல் வந்து எங்கே காணப்படும்னு சொன்னால் பெரும்பாலும் வந்து பெட்ரோல் என்ஜின்களை தான் வந்தும் இந்த தீப்பொறி எரிபற்றல் காணப்படும். பெட்ரோல் என்ஜினில் வந்து நாங்கள் பார்த்தோம்னா பெட்ரோலினுடைய தகன செயல்முறை நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி தொடக்குவதற்காக வேண்டி என்ன செய்யப்படும்டா இந்த தீப்பொறி செருகியை நாங்கள் பயன்படுத்தி அங்கே தீப்பொறி வந்து உருவாக்கப்படும். இதான் அங்கே நடக்கிற செயற்பாடு. இதான் வந்தும் தீப்பொறி செறி எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தீப்பொறி செறியில் வந்தும் இந்த இடத்துல என்ன செய்யப்படும்னு சொன்னால் தீப்பொறி வந்து உருவாக்கப்படும்னு எங்களுக்கு தெரியும். இது வந்தும் டீசல் என்ஜின்களை வந்து என்ன செய்யப்படணும்னா பயன்படுத்துறது இல்லை. ஏன்னு சொன்னால் டீசல் என்ஜின் வந்தும் தகன செயல்முறை நடத்துவதற்கு அங்கே வந்தும் தீப்பொறி எங்களுக்கு தேவையில்லை. அங்கே வந்து நாங்கள் நெருக்கல் மூலமாக தான் என்ன செய்யப்படணும்னா தகனம் மேற்கொள்ளப்படும். அவை டீசல் என்ஜின்களை வந்தும் இந்த தீப்பொறி செறிங்கிற தீப்பொறி வந்தும் பயன்படுத்தப்படாது. அதே மாதிரி இந்த எரிபொருள் தொகுதியினுடைய தேவைக்கு தேவையான அதாவது இந்த தீப்பொறி எரிபொருளை வந்தும் இதில் வந்து தீப்பொறியை நாங்கள் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் நாங்கள் நினச்சோம்னா இதுக்கு ஒரு மின் வழங்க வேண்டும். ஒரு மின் கலத்தை பயன்படுத்தி நாங்கள் நினச்சோனோம் மின் வழங்க வேண்டும். என்ன இதில் நேர்முனை இருக்கும் மறைமுனை இருக்கும், நாங்கள் கட்டாயம் மின் வழங்க வேண்டும். இதுக்கு தேவையான மின்னை வந்து நாங்கள் வழங்குறதுக்காக வேண்டி அதில் வந்து மின் கலவடுக்களை நாங்கள் பயன்படுத்தப்படுமாங்க. இவ்வாறான என்ஜின்களை வந்து தீப்பொறி எரிபற்றல் தொகுதி காணப்படுகின்ற என்ஜினில் வந்தும் இயந்திரத்தில் வந்தும் அல்லது உபகரணங்கள் என்ன செய்யப்படும்னா கட்டாயம் அங்கே ஒரு மின்கலத்திலேருந்து என்ன செய்யப்படும்டா இந்த தீப்பொறி செறிக்கு வந்து நாங்கள் மின்னை வழங்கி அங்கே வந்து என்ன செய்யப்படும்டா தீப்பொறி வந்து உருவாக்கப்படும். அதே மாதிரி இந்த எரிபற்றல் ஆளி வந்து என்ன செய்யப்படும்னு சொன்னால் அதாவது இந்த மின்கலம் அடுக்கையும் இந்த அதாவது தீப்பொறி செறியும் வந்து என்ன செய்யப்படும்டா ஒரு ஆளி மூலமாக என்ன செய்யப்படும்னு சொன்னால் இங்கே வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். ஏன்னு சொன்னால் தொடர்ந்து தொடர்ச்சியில் வந்து என்ன செய்யக்கூடாது, தொடர்பு இருக்கக்கூடாது. என்ஜினை நாங்கள் இயக்க வேண்டுமா இருந்தால் அந்த ஆளியை நாங்கள் இந்த இக்னிஷன் ஸ்விட்சை நாங்கள் வந்து என்ன செய்வோம் நாங்கள் இக்னிஷன் ஸ்விட்சை வந்து நாங்கள் ஆன் பண்ணுகின்ற போது மட்டும் என்ன செய்யமாண்டா அங்கே தீப்பொறி உருவாகும். ஆகவே அங்கே என்ன செய்யமாட்டா எங்களுக்கு இயந்திரத்தை வந்து நாங்கள் தொழிற்பாட ஆரம்பிக்க செய்யப்படுமாங்க. இதான் வந்து இந்த தீப்பொறி எரிபற்றலை வந்து நடைபெற செயற்பாடு. மிக நல்ல உதாரணம் வந்து என்னென்னு எங்களோட மோட்டார் பைக்கில் வந்து இந்த செயற்பாடு தான் நாங்கள் நடைபெறுது. இப்போ எங்களுக்கு அது நாங்கள் கூடுதலாக பார்க்குறத விட எங்களுக்கு தேவை வந்து என்னென்னு நெருக்கல் எரிபற்றல் தான் இங்கே எங்களுக்கு அவசியம். நான்கு சக்கர டிராக்டரில் வந்து பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி இரண்டு சக்கர டிராக்டரில் பயன்படுத்தப்படுகின்ற மிக முக்கியமான எரிபற்றல் கோட்பாடு. இதில் வந்து இங்கே என்ன செய்யப்படும் மனுஷனா நெருக்கல் எரிபற்றலை வந்து என்ன செய்யப்படும் மனுஷனா எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நாங்கள் படிச்சிக்கிறோம் என்ஜினில் நாங்கள் திரும்ப நான் அதை செய்ய இல்லை. உங்களுக்கு தெரியும் தகன அறையில் வந்து என்ன செய்யப்படும் மனுஷன்னா தகன அறையில் வந்து என்ன செய்யப்படும்டா அதாவது நெருக்கிய வழியில் வந்தும் என்ன நெருக்கிய வழி இதில் வந்து என்ன செய்யப்படும் தகன அறைக்குள்ளே வந்தும் வழி வந்து என்ன செய்யப்படும் மனுஷன்னா மிக அதிக அமுக்கத்தில் வந்து என்ன செய்யப்படும் நெருக்கப்பட்டிருக்கும். என்ன நெருக்கல் அடிப்பில் வந்து என்ன செய்யப்படும் நெருக்கப்பட்டிருக்கும். இங்கே என்ன செய்யப்படும்டா சிறிய துணிக்கைகளாக அட்டமைசேஷன் மேற்கொள்ளப்பட்டு அதாவது சிறிய துணிக்கைகளாக என்ன செய்யப்படும் மனுஷன்னா அந்த டீசல் எரிபொருள் வந்தும் உட்பாய்ச்சி மூலமாக உங்களுக்கு தெரியும் உட்பாய்ச்சி ஒன்று காணப்படும் இதான் அந்த உட்பாய்ச்சி நோசல்ஸ் என்ன உட்பாய்ச்சி வந்து காணப்படும். இதன் மூலமாக என்ன செய்யப்படும் மனுஷன்னா சிறிய துணிக்கைகளாக வந்தும் அந்த எரிபொருள் நாங்கள் தகன அறைக்குள்ளே வந்தும் நெருக்கிய வழிக்குள்ளே நாங்கள் செலுத்துகின்ற போது டீசல் என்ன செய்யமாண்டா தானாக வந்தும் எரியும். அங்கே நாங்கள் தீப்பொறியை நாங்கள் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவை டீசலுக்கு வந்தும் நெருக்கிய ஆக்சிஜன் வாயு காணப்படுகின்ற நெருக்கப்பட்ட உயர் அமுக்கத்தில் காணப்படுகின்ற வழியில் நாங்கள் டீசலை வந்தும் நுண்ணிய துணிக்கைகளாக நாங்கள் நுண்ணிய துணிக்கை இல்லாமல் துணிக்கிற பருமன் அதிகரிக்குமெண்டா என்ன செய்யாது
அங்கே வந்து எரிபற்றல் வினைத்திறன் வந்து குறைவாக இருக்கும், முழுமையாக அந்த எரிபொருள் வந்து தகனம் அடையாது, அந்த அதாவது நாங்கள் சொல்லுவோம் வந்து எரிபற்றல் நிலைக்கு வந்து வராது. ஆகவே எரிபற்றல் நிலைக்கு நான் கொண்டு வரேன்டா கட்டாயம் வந்து சொன்ன சிறிய துணிக்கைகளாக நாங்கள் அதை உடைக்க வேண்டும், அதுக்காக வேண்டி தான் இந்த நொசுல்ஸை நாங்கள் பயன்படுத்துவோம். இவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்ற தகன செயன்முறை நாங்கள் சொல்லுவோம் நெருக்கல் எரிபற்றல் என்று சொல்லுவோம். நாங்கள் அதை நெருக்கல் எரிபற்றல்னு சொல்லுவோம். இது வந்து இரண்டு சக்கர நான்கு சக்கர இயந்திரங்களை வந்து என்ன செய்யப்படுது, பொதுவாக வந்து காணப்படுது. இதான் வந்து அதாவது எரிபற்றல் சம்பந்தமான விஷயம். அப்போ இதில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், கட்டாயம் வந்து இரண்டு சக்கர டிராக்டர்களையும் நான்கு சக்கர டிராக்டர்களையும் பயன்படுத்தப்படுகின்ற எரிபற்றல் தொகுதி வந்து எரிபற்றல் நிலை வந்து என்னென்னு, அதாவது நெருக்கல் எரிபற்றல் தான் வந்து அங்கே பயன்படுத்தப்படுது. காரணம் என்னென்னுச்சுன்னா அங்கே ரெண்டுலேயும் வந்து பயன்படுத்த எரிபொருள் வந்து டீசல், ஆகவே இவ்வாறான இது வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்தது நாங்கள் பார்க்கலாம் மசகிடும் தொகுதி. ஏழாவது தொகுதி நாங்கள் பார்க்குறோம் வந்து மசகிடும் தொகுதி. இந்த மசகிடும் தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு இதான் வந்து அந்த மசகிடு தொகுதியினுடைய குறுக்குவெட்டு படம். மசகிடு தொகுதி வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி. அதாவது என்ஜினில் வந்து சார் இயக்கம் நிகழ்கின்ற இடங்களில், அதாவது ஒன்று ஒரு ஒரு பொருள் சார்பாக இன்னொரு பொருள் இயங்குகின்ற சந்தர்ப்பங்களில் வந்து ஒன்று ஒன்று தொடுகை விட்டுக்கொண்டு இயங்குகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து என்ன செய்யப்படும் என்றால் உருவாக்கப்படுகின்ற உராய்வு விசை அதே மாதிரி வெப்பம் போன்றவற்றை நாங்கள் தணிக்கிறதுக்காக வேண்டி குறைக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யப்படும் என்றால் இந்த அதாவது மசகு எண்ணெய் வந்து பயன்படுத்தப்படுது. அதன் வந்து இதை தொழிற்பாடாக பாருங்கள், என்ஜினில் வந்து சார் இயக்கம் நிகழும் இடங்களில் வந்து மசகுட்டு அவ்விடங்களில் உராய்வை வந்து குறைத்து மிக பிரதான நோக்கம் வந்து உராய்வை குறைக்கிறது. ஏனையதான் வந்து இந்த வெப்பத்தை குறைக்கிறது சத்தத்தை குறைக்கிறது எல்லாம் வந்து ஏனைய தொழிற்பாடுகளாக இருக்கும். நாங்கள் தனியாக நாங்கள் பார்க்கலாம் மசகுடு தொகுதியினுடைய தொழிற்பாடு என்னென்னு சொல்லி. அடுத்ததில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மசகுட்டுறதுக்காக வேண்டி ஒவ்வொரு வகையான மசகுடு எண்ணெய்கள் பயன்படுத்தப்படும். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு வகையான மசகுடு எண்ணெய்கள் நாங்கள் பயன்படுத்துவோம். அதே மாதிரி அதாவது ஒவ்வொரு ஒரு உலோகப்பகுதிக்கும் மற்ற உலோகப்பகுதிக்கும் இடையில் வந்து இந்த மசகு எண்ணெய் என்ன செய்ய மாட்டோம். உதாரணம் நாங்கள் பார்த்துருந்தோம் ஏற்கனவே துணைப்பொறிப்பட்டியில் வந்தும் இரண்டு பச்சில்லுகள் என்ன செய்ய மாட்டேன்னா இவ்வாறு இரண்டு பச்சில்லுகள் என்ன செய்ய மாட்டேன்னா ஒன்று ஒன்று தொட்டுக்கொண்டு என்ன செய்ய மாட்டா ஒன்று சார்பாக ஒன்று என்ன செய்ய மாட்டா இவ்வாறு சுழலும். சுழலுகின்ற போது என்ன செய்ய மாட்டா இந்த ரெண்டு உலோகப்பகுதியினுடைய இந்த மேற்பரப்புக்கும் இடையில் என்ன செய்ய மாட்டேன்னா ஒரு மெல்லிய படை போன்று தொழிற்படுவதனால அங்கே என்ன செய்யப்படும்டா உராய்வு வந்தும் குறைக்கப்படுது. இதான் அங்கே நடக்கிற செயற்பாடு. இதில் இந்த மசகுடு தொகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நான் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம் விரைவாக. இதில் நீங்கள் பார்க்கலாம் இது வந்தும் எங்களோட சுழற்சி தண்டு காணப்படுது. நாங்கள் ஏற்கனவே பார்த்திங்கோம் சுழற்சி தண்டில் வந்து எண்ணெய் செல்வதற்கான சிறிய துளைகள் காணப்படும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஏற்கனவே. இந்த எண்ணெய் செல்லுகின்ற சிறிய துளைகளினூடாக என்ன செய்யப்படும்டா எண்ணெய் கொண்டு செல்லப்படும். எப்படி கொண்டு செல்லப்படும்னு பார்த்தோம்டா இந்த எண்ணெய் வீழ்படி தொட்டியில் காணப்படுகின்ற மசகு எண்ணெய் எண்ணெய் வீழ்படி தொட்டியில் காணப்படுகின்ற மசகு எண்ணெய் என்ன செய்யப்படும்டா இதுக்குள்ளே வந்து ஒரு சிறிய வடி ஒன்று காணப்படும். இந்த வடி மூலமாக என்ன செய்யப்படும்டா இந்த மசகு எண்ணெய் வடிக்கப்பட்டு இந்த எண்ணெய் பம்பிக்கு வந்து கொண்டு செல்லப்படும். இந்த இடத்துல காணப்படுகின்ற எண்ணெய் பம்பி என்ன வகை எண்ணெய் பம்பி காணப்படும்னு சொன்னால் பட்சில்லு வகை எண்ணெய் பம்பி தான் காணப்படும். இதில் பட்சில்லு வகை எண்ணெய் பம்பி காணப்படும். இந்த பட்சில்லு வகை எண்ணெய் பம்பி என்ன செய்யமாண்டா கூடிய அமுக்கத்தில் வந்து இதை உறிஞ்சி இவ்வாறு மேல் நோக்கி கொண்டு செல்லும். எண்ணெய் கொண்டு செல்லுகின்ற குழாய்களூடாக கொண்டு செல்லப்படும். கொண்டு செல்லப்படுகின்ற இந்த எண்ணெய் மசகு எண்ணெய் என்ன செய்யப்படும்டா மேலே கொண்டு வரப்பட்டு இந்த இதில் காணப்படுகின்ற அதாவது இந்த கிரேங்க்சாஃப்ட் அதாவது நான் சொல்லுவோம் சுழற்சி தண்டுன்னு சொல்லுவோம். இந்த சுழற்சி தண்டில் காணப்படுகின்ற இந்த நுண்ணிய துளைகள் மூலமாக என்ன செய்யப்படும்டா இந்த துளைகளுக்கு ஊடாக இந்த மசகு எண்ணெய் என்ன செய்யப்படும்டா இவ்வாறு கொண்டு செல்லப்படும். அதே நேரம் இந்த கிரேங்க்சாஃப்டில் காணப்படுற நுண்துளைகளூடாக கொண்டு செல்லப்படும். அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் இந்த கனெக்ஷன் ரோட் அதாவது இணைப்பு தண்டினூடாக என்ன செய்யப்படும் அந்த மசகு எண்ணெய் கொண்டு செல்லப்படும். கொண்டு செல்லப்பட்டு இதில் காணப்படும் இந்த பின்சூடாக அதாவது முசல ஊசி ஊடாக என்ன செய்யப்படும்டா கொண்டு செல்லப்பட்டு இந்த இடத்துலையும் என்ன செய்யப்படும்டா உராய்வு நீக்கம் செய்யப்படும். உருளைக்கும் முசலத்துக்கும் இடையில் உள்ள மேற்பரப்புலையும் இவ்வாறு இந்த துளைகளின் ஊடாக என்ன செய்யப்படும்டா கொண்டு செல்லப்பட்டு இந்த இடத்துல வருகின்ற மசகு எண்ணெய் என்ன செய்யப்படும் இதனூடாக வருகின்ற மசகு எண்ணெய் என்ன செய்யமாண்டா இந்த இடத்துல இவ்வாறு வடியும். இவ்வாறு போகின்ற மசகு எண்ணெய் என்ன செய்யமாண்டா இந்த மேற்பரப்பு ஊடாக என்ன செய்யமாண்டா தொட்டு கொண்டு வந்து என்ன செய்யமாண்டா வெளியில் வந்து இவ்வாறு என்ன செய்யும் வீழ்படிவு தொட்டிகளை வந்து வடிஞ்சு கொண்டிருக்கும். இந்த எல்லா இடத்துலையும் என்ன செய்யமாண்டா மசகு எண்ணெய் இவ்வாறு வடிஞ்சு கொண்டு இருக்க முழுகும். அப்போ இவ்வாறு அந்த மசகு எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டு அங்கே உராய்வு நீக்கம் செய்யப்படுகின்ற போது வெப்பமும் என்ன செய்யப்படும் என்றாக துறிஞ்சப்படுது.
அதே மாதிரி இந்த பகுதியில் தேய்வு ஏற்படுமா இருந்தால் தேய்வடைகின்ற அந்த துகள்கள் வந்து என்ன செய்யப்படுமெண்டா அந்த மசகண்ணியோடு ஒட்டி கொண்டு வந்து என்ன செய்யமெண்டா இந்த பூல்படவு தொட்டியில் வந்து என்ன செய்யமெண்டா பூல் படிவடையும். படிவடைந்து அந்த அதாவது அந்த பதார்த்தங்கள் வந்து என்ன செய்யமெண்டா அடியில் காணப்பட வடிக்கப்பட்ட எண்ணெய் மாத்திரம் தான் பயன்படுத்தப்படும். இதுக்கு மேலதிகமாக உள்ளுக்கு காணப்படுற வடியோட சேர்த்து இன்னும் ஒரு வடி ஒன்று காணப்படும் என்னன்னு சொன்னால் இந்த இதில் வந்து அதாவது வெண்ணெய் பூல் படிவு தொட்டிக்கு வெளிப்புறமாக ஒரு ஃபில்டர் ஒன்று காணப்படும். இந்த இடத்துல அந்த ஃபில்டர் தான் வடிதான் வந்து எண்ணெய் வடிதான் வந்து இதில் காட்டப்பட்டிருக்குது. எங்களுக்கு நான்கு சக்கர டிராக்டரில் பார்த்தோம்னு சொன்னால் இது வெளிப்பக்கமாக இருக்குன்னு சொன்னால் நாங்கள் இலகுவாக என்ன செய்யலாம் கலட்டி நாங்கள் அதை சுத்தப்படுத்தி மீண்டும் நாங்கள் அதை இணைக்கிறதுக்காக வேண்டி அது வெளிப்புறமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து எண்ணெயில் காணப்படுகின்ற மசகெண்ணில் காணப்படுகின்ற தூசுகள் என்ன செய்யப்படும்னா வடிக்கப்பட்டு தூய்மையான எண்ணெய் தான் வந்து என்ன செய்யணும் வழங்கப்படும். ஏன்னு சொன்னால் அந்த எண்ணெய் செல்லுகின்ற துளைகள் அடைப்பு ஏற்படுமா இருந்தால் என்ஜினில் வந்து உராய்வு விசை அதிகரிக்கும், சத்தம் அதிகரிக்கும் என்ஜினுக்குள்ள, அதே வெப்பம் அதிகமாக காணப்படும், என்ஜின் வந்து என்ன செய்யாதுனா தொழிற்படாது அப்படியே நின்றும். ஆகவே இவ்வாறான செயற்பாடு நாங்கள் தவிர்க்கிறதுக்காக வேண்டி இந்த தொகுதி வந்து முறையாக தொழிற்பட வேண்டும். அடுத்து நாங்கள் பார்க்கலாம் இந்த மசகடு எண்ணெயினுடைய தொழில்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மசகடு எண்ணெயினுடைய தொழில்களை வந்து மிக முக்கியமானது நினைக்கிறோம். போன வருஷம் நடக்க முதல் வருஷம் வந்து பரீட்சையில் வினவப்பட்ட ஒரு கேள்வி எஸ்ஐயில் வந்து வினவப்பட்டது கட்டுரை வினாக்களில் மசகனுடைய பிரதான தொழில்களை பார்த்தோம்னு சொன்னால் இவ்வாறு பல்வேறு வகையான தொழில்கள் காணப்படுது. முதல்ல நாங்கள் பார்க்கலாம் அதாவது அசைகின்ற அளவு இயங்குகின்ற பகுதிகளில் என்ன செய்யமெண்டா ஒப்பமான தொடர்பு வந்து ஏற்படுகிறது. ஒப்பமான தொடர்புன்னு சொன்னால் ரெண்டு வந்து என்ன செய்யும் ஒரு சீராக இயங்குறதுக்கான அதாவது உராய்வை வந்து குறைக்கிறதுக்கான அல்லது சத்தத்தை குறைக்கிறதுக்கான ஒரு மேற்பரப்பை வந்து என்ன செய்யமெண்டா ரெண்டுக்கும் ஒரு படையாக காணப்படுறதில் என்ன செய்யமெண்டா அந்த ஒப்பமான தொடர்பு வந்து ஏற்படுத்தும். இது முதலாவது தொழிற்பாடு. அதே மாதிரி தொழிற்பாட பகுதிகளில் என்ன செய்யமெண்டா உராய்வு வந்து இழிவாக்கப்படும். இந்த முதலாவது தொழிற்பாட்டினுடைய விளைவு தான் இது உராய்வு வந்து குறைக்கப்படுறது. ஒப்பமான மேற்பரப்பாக தொழிற்பாடும்னு சொன்னால் அங்கே என்ன செய்யும்னா கட்டாயம் உராய்வு வந்து குறைக்கப்பட்டிருக்கும். பெரும்பாலும் நீங்கள் பார்க்கலாம் அதாவது எங்களோட சுழற்சி தண்டு வந்து சுழலுகின்ற போது என்ன செய்யமெண்டா அங்கே என்ன செய்யும் சுழலுகின்ற இடத்துல வந்து உராய்வு உருவாகும். அது வந்து என்ன செய்யப்படும்டா இங்கே குறைக்கப்படுது. அதே மாதிரி முசலம் வந்து மேல்கீழாக அசைகின்ற போது உருளைக்குள்ளே வந்து என்ன செய்யமெண்டா உராய்வு உருவாகும். பங்கன் செய்யப்படும்டா உராய்வு வந்து இவ்வாறு குறைக்கப்படுது. அதே மாதிரி தேய்ந்து உராகிய சிறு உலோக பகுதியில் வந்து என்ன செய்யப்படும்டா நுண்ணிய துணிக்கைகளாக வந்து என்ன செய்யப்படுவாங்க திரட்டப்படும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் முசலம் வந்து என்ன செய்யமெண்டா உருளைக்குள்ள வந்து முசலம் மேல்கீழாக அசைகின்ற போது என்ன செய்யமெண்டா அதில் காணப்படுகின்ற நாங்கள் சொல்லியிருந்த மூன்று வளையல்கள் காணப்படும். இந்த வளையல்கள் என்ன செய்யமெண்டா தேய்வடையும். அந்த உருளையினுடைய உரை வந்து என்ன செய்யமெண்டா தேய்வடையும். தேய்வடைகின்ற போது வருகின்ற துகள்கள் வந்து என்ன செய்யப்படும்டா கீழ் நோக்கி கொண்டு வரப்பட்டு அதாவது ஒயிலோட சேர்த்து அதாவது மசகனோட சேர்ந்து என்ன செய்யப்படும்டா திரட்டப்பட்டு அடியில் வந்து படிந்து காணப்படும். நாங்கள் அந்த மசகண்ணை நாங்கள் வேறாக்குன்ற போது என்ன செய்யமெண்டா அது வெளியேற்றப்படுது. அதை புதிய மசகண்ணை நாங்கள் மாற்றீடு செய்கின்ற போது அதே மாதிரி தேய்வுக்கு எதிராக செயற்படுறது ஓ தேய்மானம் குறைவாக இருக்கும். மசகண்ணை இல்லைன்னு சொன்னால் எங்களோட என்ஜினில் வந்து மசகண்ணை இல்லைன்னு சொன்னால் நடக்கும்டா அங்கே டக்குன்னு என்ன செய்யும் தேய்வு ஏற்படும். இப்போ தேய்வுக்கு எதிராக தொழிற்படுறோம்னு சொன்னால் சரியான போல் நாங்கள் அந்த மசகடு எண்ணெயை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். சரியான மட்டத்தில் அது இருக்க வேண்டும். மசகெண்ணெய் வந்து அந்த இதில் வந்து வீழ்படி தொட்டியில் வந்து அதிகமாக இருந்தாலும் அங்கே எங்களுக்கு பிரச்சனை. குறைவாக இருந்தாலும் என்ன செய்யமாட்டா மட்டம் வந்து குறைவாக இருந்தாலும் என்ன செய்யமாண்டா எஞ்சின தொழிற்பாடு வந்து சீராக காணப்படாது. சரியான மட்டத்தில் வந்தும் அங்கே பேணப்பட வேண்டும் இந்த மசகெண்ணினுடைய அளவு. அதே மாதிரி உட்பகுதி வந்து என்ன செய்ய துருப்பிடித்தல் வந்து தடுக்கும். துருப்பிடித்தல் நடக்குன்னா தெரியும் கட்டாயம் வந்தோம் ஒரு உலோகம் வந்து என்ன செய்யணும் ஆக்சிஜனோட தொடர்புப்படுத்தப்பட வேண்டும் நீர் முன்னிலையில். ஆகவே இங்கே என்ன செய்யமெண்டா ஒரு மேற்பரப்பில் வந்து ஒரு சிறிய படையாக தொழிற்படுறதால் என்ன செய்யமெண்டா வழியில் காணப்படுற ஆக்சிஜனோட என்ன செய்யமெண்டா தொடர்பு ஏற்படுத்த வந்து தடுக்கும். ஆகவே துருப்பிடிக்காமல் என்ன செய்யமெண்டா பாதுகாக்கும் உள்ளூர் காணப்படுகின்ற உலோக பகுதிகளை. அதே மாதிரி ஒரு முத்திரையீடு பொருளாக பயன்படுத்தப்படும். இப்போ முத்திரையீடு பகுதியாக என்ன செய்யப்படும்னு சொன்னால் அதாவது நாங்கள் பார்த்துருந்தோம் ஏற்கனவே இதில் வந்து நாங்கள் பார்த்தோம் அந்த உருளையும் ஏன்னா உருளையும் அதே மாதிரி எங்களோட முசலமும் என்ன செய்யமெண்டா மேல்கீழாக அசைகின்ற போது இந்த பகுதியில் வந்து உயர் அமுக்கத்தை பேண வேண்டுமாக இருந்தால் இந்த ரெண்டுக்கும் இடையிலான இந்த மேற்பரப்பில் என்ன செய்யணும் ஒரு முத்திரையீடு பகுதியாக தொழில்பட வேண்டும். வழியை வந்து என்ன செய்யக்கூடாது வெளியில் போகவும் விடக்கூடாது உள்ளுக்கு போகவும் விடக்கூடாது. அப்போ தான் இதுக்குள்ளே வந்து உயர் அமுக்கத்தை நாங்கள் பேண முடியும். உயர் அமுக்கத்தை நாங்கள் பேணலாம். அவை அங்கே வந்து என்ன செய்யப்படணும்னா முத்திரையீடு பொருளாக தொழில்படுது. அதே மாதிரி உருளை மற்றும் முசலத்துக்கு இடையில் முத்திரையீடு பொருளாக தொழில்படுதலாம். அதாவது இதனுடைய விளக்கம் தான் இது, இதை நாங்கள் அகற்றி விடுவோம். அதாவது முத்திரையீடு பொருளாக எங்கள் தொழிற்படுதுனு சொன்னால் உருளைக்கு முசலத்துக்கு இடையிலாம வந்து என்ன செய்கிறார் ஒரு முத்திரையீடு பொருளாக அவர் தொழிற்படுகின்றார். அதே மாதிரி மசகெண்ணெயினுடைய இயல்புகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மசகெண்ணெயில் வந்து
பல்வேறு வகையான இயல்புகள் காணப்படுது. என்ன இவ்வாறான இயல்பு காணப்படுகின்ற போதுதான் நாங்கள் ஏற்கனவே பார்த்த தொழிற்பாடுகளை வந்தும் சிறப்பாக அந்த மசகு எண்ணெய்க்கு வந்து மேற்கொள்ளக்கூடியவாறு இருக்கின்றது. இந்த இயல்புகளில் குறைபாடு காணப்படுமா இருந்தால் மசகனுடைய தொழிற்பாடு முழுமையாக என்ன செய்யப்படாது, பூர்ணப்படுத்தப்படாது. அதை நான் சொல்லுவோம், அந்த மசகு எண்ணெயை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது இந்த இயல்புகளில் மாற்றம் ஏற்படும். குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற போது அவ்வாறு வருமா இருந்தால் நாங்கள் அதை வெளியாகிட்டு நாங்கள் புதிய மசகு எண்ணெய் நாங்கள் சொன்னால் இட வேண்டும். அந்த எஞ்சினுடைய தொழிற்பாட்டை நாங்கள் வினைத்திறனாக்குறதுக்காக வேண்டி முதலாக பார்க்கலாம். நாங்கள் பாகுநிலை, அந்த மசகு எண்ணெய் வந்தும் சரியான பாகுநிலையில் காணப்பட வேண்டும். பாகுநிலை ஒன்று காணப்படும், அதுக்கு ஒவ்வொரு வகையானதுக்கு ஒவ்வொரு வகையான பாகுநிலை காணப்படும். அதே மாதிரி பாகுநிலை நாங்களும் தெரியும், அதாவது அந்த மசகு எண்ணெய் நாங்கள் இடுகின்ற போது பாய்ந்து ஓடக்கூடிய தன்மை, பாகுநிலை குறைவு சின்ன விரைவாக பாய்ந்து ஓடும். நீருக்கு வந்து பாகுநிலை குறைவாக விரைவாக என்ன செய்யமாண்டா உடத்தில் நாங்கள் செய்கின்றவோ பாய்ந்து ஓடக்கூடியதாக இருக்கும். பாகுநிலை அதிகமாக இருக்கும்னு சொன்னால் பாய்ந்து ஓடுகின்ற தன்மை வந்து குறைவாக இருக்கும். அதே மாதிரி உறையும் இயல்பு இழிவானதாக காணப்பட வேண்டும். வெப்பநிலை வந்தும் குறைவடையுமாக இருந்தால் என்ன செய்யக்கூடாது, கட்டியாக கூடாது. நீர் வந்து என்ன செய்யமாண்டா வெப்பநிலை குறைவடையக்களை திண்மமாக மாறும், அதனுடைய பகுதிய நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் இங்கே வந்து எஞ்சினில் வந்து வெப்பம் உருவானாலும் என்ன செய்யக்கூடாது, அவருடைய இயல்பில் வந்து உறையும் இயல்பு வந்தும் காணப்படக்கூடாது, கட்டியாக மாறக்கூடாது. அதே இயல்பில் அவர் இருக்க திரவமாகவே இருக்க வேண்டும், அந்த இயல்பு வந்தும் காணப்பட வேண்டும். இதில் அதே மாதிரி தொழிற்பாடு பகுதிகளுடைய வெப்பநிலை என்ன சொன்னாங்க, நிலைப்படுத்தி வைத்திருத்தல் வேண்டும். ஓ, தொழிற்பாடு பகுதியினுடைய வெப்பநிலை பேர் என்ன சொன்னோம்னா கட்டாயம் சரியான வெப்பநிலை வந்து பேணக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். அந்த தொழிற்பாடு பகுதியினுடைய வெப்பநிலையை அதிகரிக்க விடக்கூடாது. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் குளித்தல் தொகுதியில் வந்தோம் இந்த மசகு எண்ணெயும் வந்தும் என்ன செய்யுது, குளித்தல் தொகுதியில் பங்களிப்பு செய்யுதுன்னு சொல்லி அந்த செயற்பாடு தான் இங்கே நடைபெறுகின்ற இந்த இயல்பு. அதே மாதிரி ஒட்சியேற்றத்தை தவிர்த்தல், ஓம் ஒட்சியேற்றம் வந்து என்ன செய்யக்கூடாது, அதாவது மசகு எண்ணெய் வந்து ஒட்சியேற்றம் அடைய ஒட்சியேற்றத்தை வந்து தடுக்கக்கூடியவாறு காணப்பட வேண்டும். அதாவது உலோகங்கள் வந்தும் ஆக்சிஜனோட தாக்கம் அடைந்து ஒட்சியேற்றம் அடைந்து துருப்பிடித்து நடக்கிற செயற்பாடு என்ன சொன்னால் தவிக்கக்கூடிய இயல்பு வந்தும் மசகு எண்ணெயில் காணப்படும். அதாவது மெல்லிய படையாக தொழிற்பட வேண்டும் அவர். அதே மாதிரி அதாவது எஞ்சினுள் வெப்பநிலையை மாறாது பேணுதல், எஞ்சினில் வந்து என்ன சொன்னால் வெப்பநிலையை மாறாமல் பேண வேண்டும். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலைப்படுத்தி வைக்கிறது, அதே மாதிரி மாறாமையும் என்ன சொன்னோம்டா வெப்பநிலையை வந்து பேண வேண்டும். அதே மாதிரி நீரியல் உறுதிநிலை காணப்பட வேண்டும். நீரியல் உறுதிநிலை என்ன பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உறையும் இயல்பு வந்து வெப்பநிலை குறைவடைகின்ற போது என்ன செய்வார்ண்டா உறைவடைந்து திண்ம நிலைக்கு மாற்றமடையும், பகுதி நிலை மாற்றமடையும். வெப்பநிலை அதிகரிக்குமாக இருந்தால் அங்கே என்ன செய்ய வேண்டாம், ஆவியாதல் மூலம் என்ன செய்யக்கூடாது, ஆவியாக மாற்றமடையக்கூடாது. இந்த ரெண்டு செயற்பாடும் அங்கே நடக்கக்கூடாது. வெப்பநிலை குறைவடைந்தால் திண்மமாக மாறையும் கூடாது, வெப்பநிலை அதிகரிக்கின்ற போது ஆவியாக மாறுகின்ற பகுதி நிலை மாற்றம் ஏற்படக்கூடிய நிலை காணப்படக்கூடாது. அதை நான் சொன்ன நீரியல் உறுதித்தன்மைன்னு சொல்லி இது வந்தும் அங்கே காணப்பட வேண்டும். உதாரணத்துக்கு வந்து இந்த வெப்பநிலை குறைந்த சந்தர்ப்பத்தை பார்த்தோம்னு சொன்னால் இந்த குளிர் காலங்களில் வந்தும் குளிர் பிரதேசங்களுக்கு நாங்கள் டிராக்டரை கொண்டு செல்லுகின்ற போது அங்கே வெப்பநிலை குறைவாக இருக்குமா இருந்தால் அங்கே என்ன செய்யக்கூடாது, எஞ்சின் தொழிற்படாத சந்தர்ப்பத்திலேயும் வேறு என்ன செய்யக்கூடாது, வெப்பநிலை குறைவு காரணமாக அங்கே திண்மமாக கூடாது மசகு எண்ணெய். ஆகவே இந்த நீரியல் வகைகளையும் அவற்றின் பாகுபாட்டையும் பார்த்தோம்னு சொன்னால் தற்போது வந்தும் சர்வதேச ரீதியாக மசகு எண்ணெய் வந்தும் ஒரு நியமமான பாகுபாட்டுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. பொதுவாக பயன்படுத்தப்படுற பாகுபாடு வந்து இப்போ வந்தும் எஸ்ஏஇங்கிற பாகுபாடு தான் பயன்படுத்தப்படுது. இதில் இந்த மசகனுடைய பாகுபாடு எவ்வாறு மேற்கொள்ளப்படுதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் அந்த எண்ணெயினுடைய பிசுகுமை தன்மைக்கு அமைவாகத்தான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் அந்த பாகுபாடு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அதாவது திரவ பாய்வு பாய்ச்சலுக்கு எதிர்ப்பு காட்டுகின்ற தன்மையின் அடிப்படையில் வந்து என்ன செய்யப்படுதுன்றா இந்த பாகுபாடு மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசுகுமை தன்மை அதிகரிக்கின்ற போது என்ன செய்யமாண்டா பாயின்ற தன்மை வந்து என்ன செய்யும், குறைவடையும். ஏன்னா அது வந்து எங்களுக்கு தெரியும். இந்த பரீட்சையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஸ்போர்ட் டெஸ்ட்லாம் வந்து இதை நாங்கள் இனங்காண்டதுக்கான நிலைய சோதனைகள் வந்து மேற்கொள்ளப்படலாம். ஆகவே மாணவர்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் பாய்மைத்தன்மை கூடியது எது குறைஞ்சது எது அதை பெருமானம் என்னென்னு எங்களுக்கு இனங்காண தெரிஞ்சிருக்க வேண்டும். அதே மாதிரி பிசுமைத்தன்மை குறைவரைக்கும் முடிச்சுன்னா நன்கு பாயக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் பாயின்ற தன்மையை வச்சு நாங்கள் தீர்மானிக்கலாம் அது பிசுமைத்தன்மை கூடியதா குறைந்ததாங்கிறது நாங்கள் செய்யலாம் இலகுவாக இனங்காண முடியும் நாங்கள் பரிசோதனை மூலமாக. இதில் நான் சொன்னேன் இந்த எஸ்ஏங்கிற முறை தான் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுது சர்வதேச ரீதியாக. அதே மாதிரி இந்த ஏபிஐங்கிற அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டியூட்டால் பயன்படுத்தப்படுகின்ற பாகுபாடும் வந்து பயன்படுத்தப்படுது. இந்த எஸ்ஏங்கிறத வந்து சொசைட்டி ஆஃப் ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியர்ஸ் பெட்ரோலியம்ங்கிற சொசைட்டியால் வந்து சர்வதேச ரீதியான ஒரு சங்கத்தில் வந்து உருவாக்கப்பட்ட பாகுபாடு அந்த எஸ்ஏங்கிற பாகுபாடு. இதான் வந்து பெரும்பாலான நாடுகளை வந்து பயன்படுத்தப்படுது.
இந்த எஸ்ஐ பருமானம் வந்து உயர்வாக காணப்படுமா இருந்தால் அந்த எண்ணெயினுடைய பிசுமை தன்மை வந்து உயர்வாக காணப்படும், கெட்டியான தன்மை வந்து அதிகமாக காணப்படும், அந்த திரவ பாய்ச்சலுக்கு எதிர்ப்பு காட்டுன தன்மை வந்து அதிகமாக காணப்படும், எஸ்ஐ பருமானம் உயர்வாக காணப்படுமா இருந்தால். இதில் நாம் பார்க்கலாம், இந்த மசகனினுடைய பயன்பாட்டில் வந்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த டீசல் என்ஜின்களுக்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற போது, எங்களுக்கு தெரியும் டீசல் என்ஜினுக்கு நான் பயன்படுத்துகின்ற போது பிசுமைத்தன்மை குறைந்த மசகண்ணத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். கூடிய மசகண்ணையை பயன்படுத்தினமாக இருந்தால் அங்கே வந்து சக்தி விரயம் வந்து அதிகரிக்கும். பிசுமைத்தன்மை அதாவது இயங்குகின்ற பாகத்துக்களை வந்து நாங்கள் கூடிய அதாவது இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏஇ 30 எஸ்ஏஇ 40 போன்ற மசகண்ணை தான் பயன்படுத்தப்படும். என்ன சொன்னால் பாகுத்தன்மை வந்து குறைவாக இருக்கும். காரணம் என்னென்னு சொன்னால், பாகுத்தன்மை அதிகமாக இருக்குமா இருந்தால் அந்த மேற்பரப்புகளுக்கு இடையில் வந்தும் அதாவது அசைவு ஏற்படுகின்ற போது அந்த அசைவுக்கு எதிராக வந்து என்ன சொன்னால் கூடிய சக்தி வந்து இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அவை நாங்கள் என்ஜினுக்கு வந்து நாங்கள் பயன்படுத்தும் போது எஸ்ஐ 30 40 போன்ற மசகண்ணை பயன்படுத்த வேண்டும். துணைப்பொறி பட்டிக்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற போது எஸ்ஐ 90 வகை மசகண்ணை பயன்படுத்தப்படும். இங்கே கெட்டியான தன்மை உயர்வாக காணப்படும். என்ன காரணம்னு சொன்னால், இங்கே வந்தும் அதாவது பச்சிலிகள் வந்து ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தி சுழலுகின்ற போதும் வலு இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து குறைவு. ஆகவே என்ன செய்யப்படும்னு சொன்னால் எஸ்ஐ 90 போன்ற மசகண்ணை பயன்படுத்தப்படுது. ஆகவே சத்தம் வந்தும் அதாவது சவுண்ட் வந்து என்ன செய்யமாண்டா குறைவடையும். என்ன சொன்னால் இரண்டு உலோக மேற்பரப்பு வந்து ஒன்றோடு மேற்பொருந்தி சுழலுகின்ற போது சத்தம் வரும். அது சத்தத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி அதே மாதிரி அந்த உலோக மேற்பரப்புகளில் வந்தும் கூடிய நேரம் வந்து என்ன செய்யணும்னா மெல்லிய படையாக அதை என்ன செய்யணும் மேற்பரப்பில் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த எஸ்ஐ 90 போன்ற மசகண்ணை பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி முடிவு செலுத்துகை டிஃபரன்ஷியல் அதே மாதிரி நீரியல் வலு தொகுதியில் நாங்கள் என்ன செய்யணும்னா எஸ்ஐ 90 போன்ற திரவங்கள் தான் பயன்படுத்தப்படுது. முதலையும் நீரியல் வலு தொகுதியில் வந்து என்ன செய்யப்படும்டா அதாவது மசகு எண்ணெய் என்ன செய்யப்படணும்டா நீரியல் பம்பி மூலமாக கூடிய அமுக்கத்தில் என்ன செய்யப்படணும்டா அமுக்குவதன் மூலம் விசை பிரயோகிக்கப்பட்டு அந்த விசை என்ன செய்யப்படணும்டா வேறு இடத்துக்கு கடத்தப்படும். இந்த விசையை நாங்கள் கடத்துறதுக்காக வேண்டி கட்டாயம் என்ன சொல்லணும்டா பிசுகுமை கூடிய எண்ணெயத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். பிசுகுமை குறைந்த எண்ணெயை நாங்கள் பயன்படுத்தினோம்னு சொன்னால் அந்த சரியான உயர் அமுக்கத்தை நாங்கள் பேண முடியாது. என்ன நாங்கள் வந்து அதாவது இறுக்கத்தன்மை அதாவது வலி இறுக்கத்தன்மை வந்து பேணப்படாது. அதே மாதிரி பெட்ரோல் என்ஜின்களை பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து நாங்கள் பெட்ரோல் என்ஜினில் வந்து எஸ்ஏஇ 30 போன்ற பிசுகுமை மிக குறைவான மசகண்ணை தான் பயன்படுத்தப்படும். ஏன்னு சொன்னாங்க வந்து சக்திகளை இப்போ நாங்கள் குறைக்கிறதுக்காக வேண்டி இவ்வாறு பயன்படுத்தப்படுது. அப்போ சர்வதேச ரீதியாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த எஸ்ஐ பெருமானமிடப்பட்ட மசகண்ணில் நாங்கள் செல்லமுண்டா சந்தையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எஸ்ஐஇ 30 40 அதே மாதிரி 90 போன்ற மசகண்ணில் நாங்கள் செல்லமுண்டா சந்தையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.